என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் டெல்யூஷன் பேர் இருக்கு. சம்ஸ்கிருத தமிழில் வந்து முதல் வகுப்புகள்லாம் சொல்லியிருக்கேன், மோகம்னு சொன்னால் படிக்காமல் இருக்கிறது, படிக்கிறதே கிடையாது, நல்ல விஷயத்தையே படிக்கிறது. படித்தா சினிமா மேட்ரை படிப்பான், கண்டதெல்லாம் படிப்பானே தவிர எதை படித்தா தனக்கும் சொசைட்டிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதெல்லவோ படிக்கணும். எதை நான் படித்தா எங்கள் குடும்பம் அமைதியாக இருக்குமோ அதை நான் படிக்கணும். அதை படிக்கிறது கணவனும் மனைவி இதெல்லாம் படிக்கிறதே கிடையாது. பார்த்தா டிவி ப்ரோக்ராமெல்லாம் வந்து நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராமாக பார்க்குறோம், ஏதோ வந்து என்னது பொழுதை போக்குறதுக்காக என்னத்தையோ கண்டதெல்லாம் அதில் பார்த்தா அதுலேயும் வேறு சண்டை, மூஞ்சி வச்சுன்னு குருன்னு இருக்காவோ, ரெண்டு சினிமா பார்த்தா ஓ பட்டார் 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 பட்டார்னு நினைக்கிறோம். நான் பார்த்தேன், பார்த்துட்டு சொல்கிறேன், இந்த ஊருக்கு வந்து தான் பார்த்தேன், நான் வந்து பார்த்தேன் டிவியில் பார்த்தேன். நான் ஒரு இடத்துல ட்ரெட்மில் பண்ணுறேன், பண்ணுற போது அங்கே ஒரு டிவி வச்சுருக்கேன், டிவியே பார்க்குறேன் என்னெல்லாம் ப்ரோக்ராம்னு பார்த்தா தெரியறது நிறைய எல்லாம் இருக்குது, நல்லது கெட்டது எல்லாம் இருக்கு, ஆனால் அது பார்த்தா தெரியாது, பட்டார் பட்டார் பட்டார்னு அடிக்கிறான். இதை பார்த்துட்டே இருந்தால் நமக்கு என்ன சம்ஸ்காரம் வரும், ஏற்கனவே நமக்கு இப்படி இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அடிக்கிறான், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அடிக்கிறான், திரும்ப மாற்றி எல்லாருமா சேர்ந்து குழந்தைய அடிக்கிறாங்க, குழந்தை இன்னொருத்தர் அடிக்கிறது, இதெல்லாம் முழுக்க முழுக்க அடிக்கிற பரம்பரை. இதை பார்த்துட்டே இருந்தால் என்ன ஆகும் சம்ஸ்காரம், அதனால் அறிவை வளர்க்கணும். அதான் மோகத்துக்கு ஆப்போசிட் என்ன பண்ணணும், நாலெட்ஜை இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த நீங்கள் இதை ஞாபகம் வச்சுங்க, எப்போவுமே இந்த ஆறு ஞாபகம் வச்சுருந்தா போதும், காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம், இந்த ஆறு கெட்ட குணம். இதுக்கு ஆப்போசிட்டாக இது நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பதஞ்சலி சொல்கிறார், பிரதிபக்ஷ பாவனம். பிரதிபக்ஷ பாவனம்னா ஆப்போசிட் வேல்யூவை, எது பேட் வேல்யூவோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற குட் வேல்யூவை டீப்பாக திங்க் பண்ணுறதுக்கு பேர் பிரதிபக்ஷ பாவனம் என்பது பதஞ்சலி முனிவருடைய சொல்லாட்சி. பிரதிபக்ஷ பாவனம் அதை நினச்சுட்டே இருக்கிறது, மனசுக்குள்ளது ஆப்போசிட்டாக இருக்கிறத நினைக்கிறது, திருப்தியோடு இருக்கேன் பொறுமையாக, ஆட்டோ சஜஷன் இது, திருப்தியோடு இருக்கேன் பொறுமையாக இருக்கேன், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எவ்வளோ இருந்தாலும் நான் அதை வந்து ஷேர் பண்ணிப்பேன் கொடுப்பேன், என்கிட்ட இருக்கிற அறிவை நான் கொடுப்பேன், எனக்கு ஏதாவது நல்ல விஷயம் தெரிஞ்சால் அதை சொல்லி கொடுப்பேன், குழந்தைகளுக்கு பள்ளிக்கு பாடம் சொல்லி ஏழை குழந்தைகளுக்கு அதை செஞ்சு கொடுப்பேன், என்னெல்லாம் முடியும் நம்மள்கிட்ட இருக்குது, ஆனால் அதை நல்லா பண்ணணும், சேரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பண்ணணும். அப்புறம் படிக்கிறது மோகம், அப்புறம் மதம், அப்புறம் வந்து எப்போவுமே பணிவில் இருக்கிறது. அதை பற்றி தான் சென்ற முறை நான் சொன்னேன், இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ். அதாவது நான் உயர்ந்தவன்கிற எண்ணம் சில பேருக்கு இருக்குது, சில பேருக்கு நான் தாழ்ந்தவன்கிற எண்ணம் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, யாரும் தாழ்ந்தவன் கிடையாது, யாரும் முழுசாக உயர்ந்தவனும் இல்லை, யாரும் முழுசாக முதல்ல சொன்னேனே அதே தான், முதல்ல என்ன சொன்னேன், இந்த உலகத்தில் எதுவும் தெரியாதவனும் யாரும் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சவனும் யாரும் கிடையாது. அதே மாதிரி முழுக்க முழுக்க உயர்ந்தவனும் யாரும் கிடையாது, முழுக்க முழுக்க தாழ்ந்தவனும் யாரும் கிடையாது. நம்ம மனசில் வந்து சில பேருக்கு அது ஒரு ப்ராப்ளம், ஏதோ கொஞ்சம் நமக்கு கடவுள் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், நமக்கு ஏதோ அழகை கொடுத்துட்டார், நமக்கு ஏதோ படிப்பை கொடுத்துட்டார், நமக்கு ஏதோ பணத்தை கொடுத்துட்டார், நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டார்னா நம்ம அதனால் வந்து அது இல்லாத கிடைக்காத ஒருத்தர் இருப்போம், என்றைக்குமே அப்படி உண்டு. அதை பார்த்த உடனே நீ இதெல்லாம் இப்படி பண்ணியிருந்தால் உனக்கு கிடச்சிருக்கும், அப்படி இருந்தால் கிடச்சிருக்கும் அப்படின்னு அவனை குத்துறது. ஞாபகம் வச்சுங்க, நம்ம எல்லாரும் யாருமே ஒருத்தர் கூட அவங்கவங்க பண்ணின புண்ணிய பாபத்தை தான் அனுபவிக்கிறோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரம், இதை மறக்கவே கூடாது. ஆகையினால யாரையும் இந்த விஷயத்தில் நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது, ஜாகிரதையாக இருக்கணும். மகான்களோட கம்பேர் பண்ணுங்களே, ஒரு அழகான ஸ்லோகம் சொல்கிறது சாஸ்திரத்தில், தினமும் தன் ஒரு ஒருத்தரும் தன்னோட ஹிஸ்ட்ரியை நினச்சி பார்க்கணுமா, எல்லாருமே அவன் ஹிஸ்ட்ரியை மார்னிங் ஒரு தடவை நைட் ஒரு தடவை நினைக்கணுமா. என் நரஹா ஆத்மனஹா சரித்தம் பிரத்யகம் பிரத்யவேக்ஷேத, மனிதன் தனது வாழ்க்கையை நாள்தோறும் நினைத்து பார்க்க வேண்டும். அழகாக சொல்லிவிடுகிறது, இன்ட்ராஸ்பெக்ஷன் அகத்தாய்வு தற்சோதனை, இதுக்கெல்லாம் பல சொற்கள்லாம் சொல்கிறாங்க.
தன்னைத்தான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். என்ன எப்படி ஆராய்ச்சி பண்ணுறது? அதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறது சாஸ்திரமே. என்னதுன்னா, நான் அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ணுறேனா, இல்லை பெரிய என்னது மகான்களை மாதிரி வாழ்கிறேனான்னு பார்க்கணும். இந்த கம்பேரிசன் இம்பார்ட்டன்ட், தப்பே கிடையாது, நல்லது. நான் வந்து மிருகம் மாதிரி வாழ்கிறேனா, இல்லை மகான்களை மாதிரி வாழ்கிறேனா, என் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வாழ்க்கையை ஜட்ஜ் பண்ணுறது நம்ம வேலையில்லை. அவன் சரி, அவன் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் தான். ஏன் வச்சுங்க, அது ஒரு நாள் நடக்காது. சுவாமிஜி, எங்கள் ஆத்துக்காரர் எனக்கு அனுகூலமாக இருந்தார்னா அப்புறம் எனக்கு ஒரு குறவும் இல்லை. அதே மாதிரி வந்து ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறார், இதே தான் மாற்றி மாற்றி வந்து இவர் என்ன சொல்றாரு, அவ கொஞ்சம் சரியாயிட்டான்னு வச்சுங்களேன், அப்புறம் என்ன சரியாயிடும்? என்னைக்கு நடக்கிறது? ஒரு நாள் நடக்காது. அதனால என்னன்னா, அது ஒத்துருடுறது. பாருங்க, அவ வாங்கிட்டு வந்த வரத்துக்கு தகுந்த மாதிரி அவ நான் வாங்கிட்டு வந்த வரம் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றோம். அப்படிதான் சொல்ல முடியும். இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது, பிரத்யகம் பிரத்யவேக்ஷேத நரச்சரிதமாத்மனஹ கிண்ணுமே பசுபிஸ்துல்யம் கிண்ணு சத்புருஷைரிதி. நான் மிருகம் மாதிரி வாழ்கிறேனா அல்லது மகான்கள் சொன்ன வழியில் போகிறேனான்னு நாம தான் ஒப்பிட்டு பார்த்துக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், இந்த பணிவுங்கிற ஒரு குணம் திரும்ப திரும்ப சொல்லப்படுறது. ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் சொல்கிறாங்க, எல்லா உலகத்தில் அத்தனை பேரும் சொல்கிறாங்க இன்டலெக்சுவல் ஜீனியஸ் அப்படின்னு சங்கராச்சாரியர் சொல்கிறாங்க. ஆதிசங்கரர் அப்படி சொல்லும்பொழுது அப்பேற்பட்ட சங்கராச்சாரியர் என்ன பண்ணுறார், தைத்திரிய உபநிஷத்துக்கு ஸ்லோகம் எழுதுகிறார், இன்ட்ரடக்ஷன். அவர் பல இடங்களில் எழுதுகிற ஸ்லோகங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி அவருக்கு பணிவு இருக்குங்கிறத. அதாவது நல்ல படிப்பு வர 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 பணிவு அதிகமாகிடும். படிப்பினுடைய சிறப்பே என்ன தெரியுமா, பணிவு. அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன், சொல்லியிருக்க கூடும், சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு என்ன ஆசைன்னா, யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு நாலெட்ஜ் இருந்தால் அதை கற்றுக்கணும்னு ஆசை ஒருத்தருக்கு. அவர் என்ன பண்ணுவார்னா, அது அதுக்கு டைம் கொடுத்து ஒரு ஒருத்தர்கிட்டயா போய் படிப்பார். எல்லார்ட்டையும் போய் படித்தார். இதெல்லாம் சொன்னால் கதை ரொம்ப பெருசாகிடும். அவருக்கு என்ன, இந்த படிக்கணுங்கிற ஆசை ஜாஸ்தி. ஒரு ஒரு ஃபீல்டு இதுலேயும் போய் நிறைய படிச்சுட்டு வருவார். அப்புறம் யாரோ சொன்னாங்க, இந்த பக்கத்து ஊரில் வில்லேஜில் ஒரு பற்றை, அதாவது கருமான் பற்றை, அந்த இதெல்லாம் இரும்பெல்லாம் சரி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது, சாமான்கள்லாம் ஈயம் பித்தளையெல்லாம் பூசுறதுலாம் இப்போல்லாம் இருக்கு, இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதை ஈயம் பித்தளையெல்லாம் பித்தளை பாத்திரத்துக்கு ஈயம் பூசுறது, இந்த வேலையெல்லாம் வச்சு பண்ணுற ஆள் இருக்கான், அவனுக்கு ஏதோ ஒரு வித்தை தெரியுமா, அந்த வித்தை ரொம்ப அபூர்வமான வித்தை அப்படின்னு சொன்ன உடனே அந்த வித்தையை கற்றுக்கிறதுக்காக போயிட்டான். இவன் ஏற்கனவே நிறைய பிஹெச்டி பண்ண ஆள், ஆனால் அவர்கிட்ட ஏதோ ஒரு நாலெட்ஜ் இருக்குன்னு உடனே அவர்கிட்ட போய், ஐயா நான் வந்து உங்கள்கிட்ட இந்த வித்தையை படிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. அது என்ன வித்தைன்னெல்லாம் சொல்லலை, வித்தையை படிக்க வந்திருக்கேன். யாரோ சொன்ன அந்த அவனோட வித்தை வேறு, ஆனால் அவனோட தொழில் அது. அவனுக்கு ஏதோ ஒரு வித்தை தெரியும்னு வச்சுக்கோனேன், பறவைகள் பேசுகிற மொழி தெரியும்னு வச்சுக்கோனேன், ஏதோ ஒன்று தெரிஞ்சு வச்சுருந்தான். இவனுக்கு படிச்சிக்கணும்னு ஆசை, என்ன பண்ணால் அவங்க போன உடனே படிக்கணும்னு வந்திருக்கேன்னா, இந்த துருத்தியை கொஞ்சம் ஊதுன்னா, ஏற்கனவே இவங்கிட்ட இருக்கிற வித்தையில் ஏதோ ஒன்று தான் அவன்கிட்ட இருக்குது. இவன் ஏகப்பட்டது படிச்சிருக்கான், படித்தவன், ஆனால் அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறதுக்காக வந்திருக்கான். வந்ததுனால என்ன பண்ணால், அவன் சொன்னால் துருத்தியை கொஞ்சம் ஊதுனான். அன்னைக்கு கொஞ்சம் ஊதிக்கிட்டு இருந்தான். அவன் ஏதோ ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு கொஞ்சம் நேரம் ஊதினப்பறம் சொல்லிக் கொடுப்பான் போடுதுன்னு நினச்சான். அவன் வந்து திரும்ப அப்பா ஐயா பாடணும், திரும்ப ஊது திருத்தி ஊதுனான், ஹோல் டே ஊதினான். திருத்தி ஊதுறதுனா தெரியுமோ இல்லையா, அந்த இதை அந்த இதை அந்த ரப்பர் இதை வச்சு அமுத்திகிட்டே இருக்கணும், இல்லாட்டி இது சுத்துறது, இது அமுத்திகிட்டே இருக்கணும். திருத்தி என்ன மகாமகோபாத்தியாயம், திருத்தி ஊதுற ஏதோ ஒரு வித்தைக்காக வேண்டி ஊதிட்டு அவன் ஒரு அடுத்த நாள் சொல்லி தருவான்னு பார்த்தா அடுத்த நாள் சொல்லி தரல. இப்படியே என்னாச்சு, 5 வருஷம் திருத்தி ஊதினார். 5 வருஷம் மகா எத்தனையோ பிஹெச்டி வாங்கின ஒருத்தர் ஒரு படிப்பு சொல்லி தருவான்னு ஏங்கி 5 கோபம் இரிட்டேட் ஆகலை. எப்படியாவது இவர்கிட்ட வித்தையை வாங்கிடணும். ராமானுஜாச்சாரியார் பண்ணலையா, 17 தடவை அலை அலைன்னு அலைய வச்சார் இல்லையா, அந்த ஓன்னமோ நாராயணாயா தெரிஞ்சுக்கிறதுக்கு
அவ்வளவு அலைஞ்சார் திருக்கோஷ்டியூருக்கு போய் ராமானுஜாச்சாரியர் கஷ்டப்பட்டு அந்த மந்திரத்தை வாங்கிட்டார்னு படிக்கிறோம். அஷ்டாட்சர மந்திரோபதேசத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார். இவன் என்ன சொன்னான், 5 வருஷம் கழித்து சொன்னான், அந்த வித்தையெல்லாம் உனக்கு வேண்டாயா, வித்தையினுடைய பிரயோஜனம் உனக்கு கிடச்சி போச்சு, நீ இவ்வளோ படித்தவன், எங்கிட்ட பொறுமையாக 5 வருஷம் உட்கார்ந்துருந்தியே, இதை விட என்னையா கல்வின்னு நானான். ஆக அவ்வளோ எதுக்கு சொல்கிறோம்னா, அவருக்கு காம்ப்ளெக்ஸ் இல்லை, அந்த காம்ப்ளெக்ஸ் அவனுக்கு இல்லை. நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், என்ன போய் இவ்வளோ படித்தோம், ஆஃப்டர் ஆல் துருத்தியை உதவிச்சுட்டியடா பாவி அப்படின்லாம் சொல்லலை. அவனும் என்ன சொல்லிருக்கான், ஒரு கல்விக்கு அழகு என்னதுன்னா பணிவு. அதுக்கு தான் நான் இந்த காம்ப்ளெக்ஸை பற்றி சொல்கிறேன். நிறைய சில கொஞ்சம் தெரிஞ்சு விட்டால் என்னமோ பெருசாக எடுத்து நினச்சிக்கிறோம். கல்வியின் அழகே பணிவு. ஆனால் ஒன்று இன்னொன்று சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க, எந்த காரணத்தை கொண்டும் நம்ம உயர்வாக நினச்சா கூட தப்பு இல்லை, இன்னொருத்தரை தாழ்வாக நினைக்கிறத மாதிரி ஒரு பாவம் இல்லவே இல்லை. குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னார் பாரதியார். தாழ்ந்தவன் இன்னொருத்தனை தாழ்வானவன் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குப்பா, அவன் மட்டமானவன், இவன் சரியில்லாதவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ எவ்வளோ வசதியானவனே, நம்ம அதுக்கு தெரியறதில்ல. இல்லை இல்லை நான் ரொம்ப வசதி தான் அப்படின்னா அடி வாங்குவேன். கடவுள் குட்டினார் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடு. ஆகையினால எப்பவும் எப்படி இருக்கணும்னா, பணியுமாம் என்றும் பெருமை, பெருக்கத்து வேண்டும் பணிதல், பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, வித்யா ததாதி வினயம், கல்விக்கு அழகு பணிவு. அதைத்தான் இங்கே சொல்கிறோம் மதம்ங்கிறதுக்காக சொன்னேன். கர்வப்படாத சங்கராச்சாரிய சொல்கிறார், மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம். என்ன அர்த்தம்னா, அந்த மாதிரி உனக்கு வந்து பணம் இருக்குதுன்னு கர்வப்படாத, எனக்கு நான் நினச்சா சுண்டு வரல, அசைச்சா அந்த நாடே ஆடும்மா. ஜனகர்வம் கூடாது, தனகர்வம் கூடாது, ஜனகர்வம் கூடாது, இளமையாக இருக்கும்னு ரத்த திமிரில் பேசாதே, அது யவ்வன கர்வம்னு பேர். அப்பா அம்மாவெல்லாம் அலட்சியமாக பேசுகிறான் இல்லையா, இல்லை உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு அலட்சியமாக பெற்றோர்களை பேசி விட்றான். அதுக்கு காரணம் அந்த என்னதுன்னா, அந்த என்னது யங் பிளட்டுங்கிறோம் பாருங்க, அது பேர் ரத்த திமிருன்னா. உடம்பு இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறதுனால இப்படி பேசுகிற, நாளைக்கு உனக்கு வரும்போது தெரியும், இப்போ தெரியாது. அதனால ரொம்ப பணிவாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். சங்கராச்சாரிய சொல்கிறார், மா குரு தன ஜன யவ்வன கர்வம், தன கர்வம் ஜன கர்வம் யவ்வன கர்வம் மா குரு பண்ண பண்ணாதே. ஹரதி நிமேஷாத் காலஹா சர்வம், காலம் வந்து ஒரு க்ஷணத்தில் அத்தனையும் இழுத்துட்டு போயிடுங்கிற. அதனால என்ன பண்ணோம், பி கேர்ஃபுல், மாயா மயமிதம் அகிலம் புத்துவா பிரம்ம பதம் துவம் பிரவிஷ விதித்வா. அதனால் ஜாக்கிரதையாக பகவானை சார்ந்திருந்து அமைதியாக கர்வம் இல்லாமல் இல்லை. ஏதோ பகவான் கொடுத்தார்னா எல்லாம் அவருடையதுன்னு, உண்மையிலே அவருடையதானே, எனக்கு ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், பாலத்துக்கடியில் நீர் போகிற மாதிரி பொருள் உன்னை தொட்டு போகிறது என்பர். அப்படி புரிஞ்சுக்கணும். அப்புறம் இதுதான் விஷயம், திரும்ப திரும்ப இதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன், திருப்தியாக இருங்கோ, பொறுமையாக இருங்கோ, அப்புறம் இருக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ, இதுதான் வேல்யூஸ். இந்த 6 நீங்கள் திரும்ப தினம் பாருங்க, ஒன்றுக்கும் ப்ரோக்ராம் போட்டுவிடுங்க, எல்லாம் நிறைய சொல்லலாம். 1 மாதத்துக்கு 1 வேல்யூ ப்ரோக்ராம், 1 மாதத்துக்கு 1 திருப்தியை பற்றியே 1 மாதம் சிந்திக்கிறது, சிந்திக்க சிந்திக்க உங்களுக்கு அதுக்குன்னு நீங்கள் மெனக்கெட்டு திங்க் பண்ணினா நிறைய உங்களுக்கு தோணும். நம்ம அதுக்குன்னு டைம் கொடுத்து யோசிக்க ஆரம்பித்தா, அதுக்குன்னு உள்ள புஸ்தகங்களை எல்லாம் படித்தா கண்டிப்பாக நமக்கு அது வந்து தான் ஆகும். ஆக இந்த அதுக்குள்ளே இந்த சாஸ்திரங்களை வாசிக்கிறது, இந்த திருப்தி, அப்புறம் அடுத்தது என்ன சொன்னேன், பொறுமை, இதுக்கே கேட்குறதுக்கே உங்களுக்கு பொறுமை வேணும், பொறுமை, அப்புறம் வந்து பகிர்ந்து கொடுக்கறது, அப்புறம் அடுத்தது என்ன, அறிவு, அறிவை வளர்க்கறது, மோகத்துக்கு ஆப்போசிட், அப்புறம் மதத்துக்கு ஆப்போசிட் என்னது, பணிவு,
மாத்சரியத்துக்கு ஆப்போசிட்னா அப்ரிசியேஷன். ஒன்றும் இல்லை, ஒரு நாள் உங்கள் வீட்டில் சமையல் நல்லா பண்ணிட்டுருக்காங்கன்னு வச்சுங்க, நல்லா பண்ணலைன்னா கூட சரியாக இல்லைன்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி, அதில் எது ரொம்ப நல்லா இருக்கோ அதை மாத்திரம், இது இன்றைக்கி எக்ஸலண்ட் மேன் ஆஃப் தி மேட்ச் சொல்லி பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சுவாமிஜி ரொம்ப சொன்னால் அவள் தலைக்கு ஏறிவிடும், ஏறட்டுமே என்ன தப்பு, சந்தோஷமாக பாராட்டுறதுக்கு கற்றுக்கிட்டாங்க. வீட்டுக்குள்ளே ஆரம்பிக்கணும், அது ஜாக்கிரதையாக பண்ணணும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக காலம்பரம் ஒருத்தரும் நல்லா இருந்தது நல்லா இருந்தது நல்லா இருந்ததுன்னு சொன்னால் கோபம் வந்துடும். அது 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 நாசுக்காக சொல்லணும், ஒரு இங்கிதமாக சொல்லணும், நாசுக்காக சொல்லணும், அது கற்றுக்கணும். இந்த மாத்சரியங்கிறதுக்கு பொறாமைன்னு பேர். பொறாமைக்கு எதிர்ப்பதம் என்னன்னா மனம் திறந்து பாராட்டுதல். உங்களுடைய திறமைகளை நான் மனமாற பாராட்டுகிறேன். இந்த பாராட்டி பழகிறது, பாராட்டுறதுன்னா ஜாக்கிரதையாக பாராட்டணும், பொய்யெல்லாம் கலக்கப்படாது. இதுதான் சௌரியமாக போச்சுன்னு சொல்லி என்ன தீபஸ்தம்பம் மகாச்சரியம் எனக்கும் கிட்டணும் பணம்னா ஒரு அதுக்கு ஒரு ஸ்லோகம் அது. அதாவது ராஜா வந்து கேரளாவில் பெரிய விளக்கு வச்சுட்டார், தீபஸ்தம்பம் வச்சுட்டார். அதை பார்த்து ஒரு ஒரு கவியும் பாட்டெல்லாம் எழுதி ரூபா அவர் ராஜா சம்மானம் கொடுத்துட்டே இருக்கார். இவனுக்கு பாட்டை எழுத வரல, பாட்டை எழுத வரல, ஆனால் இவனுக்கு பணம் வேணும், என்ன பண்ணுறது, நம்ம திருவிளையாடல் தருமி மாதிரின்னு வச்சுக்கோ, பாட்டை எழுதி வந்தேன், தீபஸ்தம்பம் 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 மகாச்சரியம் மகாச்சரியம் அப்படின்னா அதுக்கப்புறம் லைன் தெரியல, எனக்கும் கிட்டணும் பணம் அப்படின்னு. அது மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னா அதுக்கு ஒரு ஞானம் வேண்டியிருக்கு, அது அழகாக பண்ண தெரியணும். ஆக இந்த காம குரோத லோப மோக மத மாத்சரியம் ஆறு கெட்ட குணத்துக்கு ஆப்போசிட்டாக திருப்தியாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, பகிர்ந்து கொடுக்கறது, சாஸ்திரம் அறிவை தினந்தோறும் வளர்க்கறது, பணிவாக இருக்கிறது, மனம் திறந்து பாராட்டுறது, இதை பண்ணினீங்கனாலே போகிறோம் மலர்வாய் மனமே. இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்லிக்கணும் மனசுக்குள்ளே, ஒரு ஒரு இன்னும் ஒரு ஒரு ப்ரோக்ராம் போட்டும், இன்னும் நிறைய இருக்குது வேல்யூஸ் எல்லாம், வேல்யூஸை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் சிலதெல்லாம் சொல்கிறேன் பாருங்க, நான் முடிக்க போகிறதில்ல, நமக்கு தான் டைம் இருக்கேன். ஒரு வேல்யூ என்ன தெரியுமோ, முக்கியமான வேல்யூ, நேரத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணணும், நேரத்தை நன்றாக பயன்படுத்தணும், நேரத்தை வீணடிக்கப்படாது. கடவுள் அம்பாளுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா, ரொம்ப ஃபேமஸ் பேர், காளி. காளின்னா தெரியுமா, டைம். காலம்ங்கிறது, காலகாங்கிறது மாஸ்குலின், காளிங்கிறது வந்து ஃபெமினியன், சம்ஸ்கிருத லாங்குவேஜ் அது. காலரூபிணி காளி, ஜெயந்தி மங்களா காளி, பத்ரகாளி கபாலினி, துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா ஸ்வதா நமோஸ்துதே சொல்கிறோம். பத்ரகாளிங்கிறோம், நமக்கு பத்ரகாளினா என்ன தோணும், நாக்கை தொங்க போட்டுண்டு தேங்காய் மாதிரி கண்ணுன்னா, நாக்கை தொங்க போட்டுண்டு அம்பாள் வந்து கீழே வந்து சிவபெருமான் வேறு வேலை ஆடின்னு இருக்காங்க, தட்சிண காளின்னு பேர் அந்த அம்பாளுக்கு, சிவபெருமான் வேறு கீழே படுத்துன்ட்ருக்கார். நம்ம சிவபெருமானோட மார்பில் வந்து ரெண்டை மாலை முண்டை மாலையெல்லாம் போட்டுண்டு இந்த அம்பாள் வந்து ஆடுறோம் பார்க்குறோம் நாம், பேர் பத்ரகாளி, தட்சிணகாளி பத்ரகாளி. தட்சிணகாளிங்கிறது தெற்கு திசையை நோக்கி பார்த்துருக்கிற காளி அம்பா, காளிகா அம்பாளுக்கு பேர் தட்சிணகாளின்னு பேர். இங்கே வந்து என்னென்னா இந்த காளிங்கிற சப்தத்துக்கு பத்ரகாளின்னு சொன்னால் நல்ல காலம்னு அர்த்தம், குட் டைம்னு அர்த்தம். ஏன் அம்பாள் அப்படி இருக்கான்னா பயமுறுத்துறா, நேரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைம் இஸ் கோல்டுன்னா, அது மெட்டீரியலிசம், டைம் இஸ் புண்ணியம், டைம் ஃபார் புண்ணியம், எவ்வளவு முடியுமோ புண்ணியத்தை சம்பாதி, இல்லை அப்புறம் கிடைக்காது இந்த பாடி, புண்ணியம் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, அதனால் மனசால வாக்கால உடம்பால் எவ்வளவு புண்ணியம் பண்ண முடியுமோ பண்ணு
நேரத்தை வீணடிச்சு விடாது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். அந்த பத்து திருக்குறளில் கடவுள் வாழ்த்தில் ரெண்டு தடவை இறைவன் வருது. அது ரொம்ப கவனிக்கணும். அதாவது உலகம் முதல், அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, கற்றதனால் ஆயபயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ரெண்டு குறளை சொல்கிறேன், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா. அங்க ஒரு இறைவன், அப்புறம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராத, ரெண்டு இறைவன் வருது. மற்றதெல்லாம் மாறுது. உலக முதல்வன் பாலறிவன் மலர்மிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமை இலான் பொறிவாயில் ஐந்தவித்தான் தனக்கோமை இல்லாதான் அறவாழி அந்தணன் எண்குணத்தான். இதெல்லாம் எட்டு குணம். ரெண்டு தடவை இறைவன் சொல்கிறார் திருவள்ளுவர். ரெண்டு இறைவனுக்கும் அர்த்தம் வேறு. முதல்ல சொல்கிற இறைவனுக்கு வந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன், நீக்கமர இறைந்திருப்பவன் இறைவன், அது ஒரு அர்த்தம். அது தேச வியாபகம். கடைசியில் சொல்கிறார் பாருங்க, இறைவனடி சேராதாருங்கிறது அங்கே இறைவன்கிறது காலவியாபி, காலம் முழுவதிலும் வியாபித்திருக்கிறார் அர்த்தம். இறைவன் எந்த காலத்தில் இருந்திருக்காருன்னு கேட்டார் என்ன சொல்கிறது? இறைவன் எல்லா காலத்திலும் இருக்கிறார், காலமாகவே இருக்கிறார், காலத்தை கடந்தும் இருக்கிறார். இறைவன் காலத்தை கடந்தவன், காலமாகவும் காட்சி அளிப்பவன். அப்போ என்ன பண்ணணும்னா, கால வடிவமாக இருக்கின்ற இறைவனை என்ன பண்ணணும்னா, காலத்தை மதிப்பதே கால கால காலனை போற்றுவதாகும். காலன்கிறது யமனுக்கு ஒரு பேர். யமனுக்கே காலன்கிறதுனால கால காலகான்னு பரமேஸ்வரனுக்கு பேர். கால கால காமதகன காசிநாத பாகிமாம் அப்படின் பாட்டெல்லாம் பாடுறோம் நாம். எதுக்கு சொல்கிறோம்? நேரத்தை வீணடிக்க கூடாது. அது ஒரு வேல்யூ சொன்னேன், வந்தேன் இடையில நான் அதை பற்றி பேசினேன். முக்கியமாக சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னா, நமக்கு நிறைய விஷயம் இருக்குது படிக்கிறது. இந்த ஒரு ஆறை முதல்ல எடுத்துங்கோ, இதை வந்து நீங்கள் நல்லா டீப்பாக டுவெல் பண்ணுங்கோ. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப இதில் இருக்கிற குணதோஷங்களை உட்காந்து சிந்திக்கணும். எல்லாத்துக்கும் குவாலிட்டி டைம் ஃபார் திங்கிங், எல்லாத்துக்கும் மெனக்கெடும். நம்ம ஆசைப்பட்டதுனால எல்லாம் நடந்துடாது. ஆசையை பற்றியே உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் நாம். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். கீதையில் பகவான் வந்து என்ன சொல்லியிருக்காரு, போன முறை சொன்னேன், அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்தி ஆர்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம விநிகிரகா இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்காரா ஜென்மவர்த்து ஜராவியாதி துக்கதோஷானுதரிசனம் அசக்தி அனபிஷ்வங்கா புத்திரதார கிரகாதிஷு நித்யஞ்ச சமசித்தத்வம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு வைசானன்ய யோகேன பக்திரவ்யபிசாரிணி விவித்த தேசசேவித்வம் அரதிர்ஜனசம்சதி அத்யாத்ம ஜான நித்யத்வம் தத்வஜானார்த்த தரிசனம் ஏத ஜானமிதி புரோக்தம் அஜானம் எதத்தோன்யதா. இது அத்தனையும் ஆன்மீக வாழ்க்கைக்குரிய, மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்குரிய நற்பண்புகள். 20 சொல்லியிருக்கார் கிருஷ்ணர். பதஞ்சலி வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு தொடங்குற போது அவர் சொல்கிறார், யாருக்கும் மனசில் கூட துன்பம் நினைக்கக்கூடாது. மனசுலேயே துன்பம் நினைக்கக்கூடாதுன்னா வார்த்தையால் துன்பப்படுத்தலாமா, உடம்பால் துன்பப்படுத்தலாமான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் பொய்யே பேசப்படாதுங்கிறார். அது ரெண்டாவது வேல்யூ. பொய் பேசுறதுனால நமக்கு மெட்டீரியல் ரிசல்ட் கிடைக்கலாம், பெனிஃபிட் கிடைக்கலாம், ஆனால் ஸ்பிரிச்சுவல் ரிசல்ட் அவுட் ஆகிடும். அப்புறம் பொய் பேசாமல் இருக்குது. அப்புறம் வந்து இன்னொருத்தர் பொருளை எடுக்காமல் இருக்குது. தமிழில் அது சொன்னால் கொல்லாமை, கொல்லாமை பொய்யாமை கள்ளாமை. ஆமை அஞ்சு ஆமை, பொய் கொல்லாமை பொய்யாமை கள்ளாமை, அப்புறம் வந்து பொருள் மிக படையாமை. பொருள் மிக படையாமைன்னா தன் நிறைய சாமானை சேர்த்து வச்சுக்க. சில பேர் நிறைய வீட்டில் வந்து பீரோக்குள்ள அங்கே இங்கே டப்பா எல்லாம் சொர்க்கத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஏகப்பட்ட சாமானை சேர்த்து சேர்த்து வச்சுக்கோம். அப்புறம் போகிறத என்ன பண்ணுறது, எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சாமான் நம்ம ரூமில் இருக்கிறதுலாம்
நாமளே யூஸ் பண்ணிக்க மாட்டோம். அந்த மனசுக்குள்ளே அதெல்லாம் இருந்தால் அது என்றைக்காவது ஒரு நாள் உதவும் அப்படி ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே. நான் என்னோடய அபிப்பிராயம் என்னென்னா, 3 மாதம் அந்த பொருள் நமக்கு உபயோகப்படலைன்னா அந்த பொருள் நம்ம வாழ்க்கைக்கு தேவை. அப்படி வேணும்னா பகவான் கொடுப்பார். நமக்கு என்னென்னா இல்லை, கொடுப்பாரோ மாட்டாரோ, இப்போ கொடுத்துருக்கார், கொடுத்ததெல்லாம் உள்ளே வச்சு விடுவோம். பார்த்தீங்கன்னா அதுவே அடியில் சேர்ந்துட்டே இருக்கும், இது சாமானாக சேர்ந்துட்டு இருக்கும், ஏகப்பட்டது சேர்ந்து போயிடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அது நம்ம அவருடைய சுவாவம் அது. பொருள் மிக படையாமை, அப்புறம் என்னதுன்னா புலன் வழி செல்லாமை. நம்ம உடம்புல இருக்கிற சக்தியை நாம் நல்ல வழியில் அது என்ன சொல்கிறது, சேனலைஸ் பண்ணுறதா, அதை பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம் நிறைய. இந்த சக்தியை எதுக்கு கொடுக்கணும்னு பார்க்கணுமா, அது ரொம்ப முக்கியமாக சொல்ல விட்டுருக்கேன். அது பேர் தான் பிரம்மச்சரியம்னு பேர். அவர் சொல்கிறார் இந்த வேல்யூ இதெல்லாம் மலர்வாய் மனமையெல்லாம் சேர்க்கணும். அதாவது கொல்லாமை, பொய்யாமை, அப்புறம் என்னது கள்ளாமை. கள்ளாமைன்னா என்னதுன்னா அவங்களுக்கு தெரியாமல் உங்கள் சாமான் பேனா தூக்கி நான் விழுது, அவ்வளோதான், வேறு ஒன்று. இது மாதிரி முதல்ல இப்போ பேனாவை தூக்குவோம், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வேறு ஏதாவது கிடச்சா அதுவும் எடுப்போம், அப்படியே எடுத்து எடுத்து பழகி அதுக்குன்னா கிளப்டோமேனியாவா. ஆமாம், அது சில பேருக்கு அது உண்டு. உங்கள் காலத்தில் வந்து சாப்பிட்டே இருக்கோ அப்படியே வந்து ஸ்பூனை எடுத்து இப்படி உள்ளே கொண்டு விடும். எங்கள் வீட்டில் ஸ்பூனெல்லாம் இல்லாமல் இல்லை, இருந்தாலும் அது ஒரு வியாதி, அது சில பேருக்கு இருக்குங்கிறேன். அப்போ இதெல்லாம் நமக்கு அது ரொம்ப முக்கியமான வேல்யூவாக சொல்கிறது சாஸ்திரம். கள்ளாமை, அது மாத்திரம் இல்லை, பொருள் அதிகமாக சாமானை சேர்த்துக்கிறது இல்லை. அதுவும் இந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக, ஏன்னா அவர் இந்த சாஸ்திரம் சொல்கிறது இப்போ நாங்களாம் அப்படி இல்லை, ஆனால் அப்படி இருக்கிறது நல்லது. ஆனால் இந்த மாதிரி மடமெல்லாம் இல்லை, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் இல்லைன்னா அப்படி இருக்க முடியும், தாராளமாக இருக்கலாம். 2 கோமணமாக, அப்புறம் வந்து ஒரு ஒரு சால்வை மாதிரி ஏதோ ஒன்று குளிருக்கு போத்திக்கிறதுக்கு, அப்புறம் ஒரு பாதரட்சை, இதை தவிர ஒன்றும் வேண்டாங்கிறோம். கௌபீன யுகளம் வாசா கந்தாம் சீத நிவாரிணீம் பாதுகே துவேச கிருண்ணீயாத் குறியாத் நாணயசிய சங்கிரகம். வேற எதுவும் வச்சுக்கிறது இல்லை. குறியாத் நாணயசிய சங்கிரகம். ஆக இந்த அஹிம்சா சத்திய அஸ்தய அபரிக்கிரக பிரம்மச்சரியம் 5 சொல்கிறார். இது ஒரு வேல்யூ. அப்புறம் வந்து இதெல்லாம் கூடாதுங்கிறதுல அர்த்தம், இன்னொருத்தரை துன்புறுத்தக்கூடாது, அப்புறம் ஒரு காரணத்தை கொண்டும் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லல் ஆகாது பாப்பா, புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பான்னு பாட்டே இருக்கேன், அது ஒன்று. அப்புறம் வந்து அடுத்தது என்னது, இன்னொருத்தர் பொருளை கள்ள, இன்னொருத்தருடைய பொருளை ஒரு குரல் சொல்கிறது, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். மனசில் நினைக்கிறதே தப்பான். வெஹாமைன்னு ஒரு அதிகாரம் சொல்கிறார் திருவள்ளுவர். இல்லறத்தாருக்கு வெஹாமை, துறவிகளுக்கு கள்ளாமை, ரெண்டுக்கும் மீனிங் ஒன்று தான். 20 திருக்குறள் இருக்கு, இன்னொருத்தர் சாமானை நாம் அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கப்படாது. பிறர் அறியாமல் அது எடுத்தால் அது ஒரு பாபம், அந்த பாபத்துக்கு தண்டனை உண்டு, அது கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கதை இதில் வாழ்க்கையில் இதெல்லாம் வரும், ரொம்ப அழகாக சொல்லுவாங்க இந்த கதையெல்லாம். அவர் வந்து ஏதோ தெரியாமல் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவங்க ஒருத்தர் வீட்டிலேருந்து எந்தையும் எடுத்துன்னு வந்து விடுறாரு, கவனக்குறைவாக எடுத்துகிட்டு. இப்போ நான் உங்கள் வீட்டில் வந்து பேனா கொடுன்னு சொல்கிறேன், ஏதோ எழுதிவிட்டு என்ன பண்ணுறேன், அந்த பேனாவை தெரியாமல் எடுத்துன்னு வந்து விடுறேன். எடுத்துன்னு வந்தவுடனே ரூமுக்கு வந்தவுடனே தெரியுது, இந்த பேனாவை தெரியாதனமாக எடுத்துன்னு வந்துட்டேன்னு தெரியுது. நீ என்ன, நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் உங்கள் பேனாவை எடுத்துன்னு வந்துட்டேன் தெரியாமல் அப்படின்னு. பரவாயில்ல சுவாமிஜி, அது ஒன்றும் தப்பு இல்லை, நீ அந்த பேனாவை நீங்களே வச்சுங்கோ அப்படின்னு நீ சொல்லிவிட்டேன்னு வச்சுக்கோயேன், சரி பரவாயில்லைன்னு நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, வச்சுக்கலாம். ஆனால் அதுவும் கூட தப்பான், இல்லை இல்லை நான் கூட கொடுத்துறேன், நீ எனக்கு வேணும்னா வேற ஒரு பேனா கொடு. சுவாமிஜி இதெல்லாம் ஓவராக கடைப்பிடிக்கிறேன். நமக்கு உடனே என்ன சொல்ல தோணுது, இதெல்லாம் சாதாரண விஷயம், இன்றைக்கெல்லாம் பேனாலாம் வந்து யூஸ் அண்ட் த்ரோ அந்த காலத்து மாதிரியா, அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அது இல்லை, இது ஒரு வேல்யூ, இது சாதாரண விஷயமா, இது யூஸ் அண்ட் த்ரோவாக இருக்கலாம், நமக்கு எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ தான் அது தெரியும். இருந்தால் கூட இதை வந்து அது ஒரு வேல்யூவாக நினச்சி பண்ணுறோம். ராமகிருஷ்ணன் எடுத்துன்னு வந்து விடுறாரு, அப்புறம் என்ன பண்ணுறார், ராத்திரி தான் அதை பார்க்குறாரு அந்த சாமான், ஐயோ அவன் வீட்டிலேருந்து அதை எடுத்துன்னு வந்துட்டேன்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு
என்ன பண்ணுறார், அந்த வீட்டுக்கிட்ட அந்த வீட்டுக்கு போகிறார், போய் கொடுத்துட்டு வர்றார். அப்படி ஒன்று இன்னொன்று இது வந்து இருக்குது, ஒருத்தர் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போகாமல் விட்டுடுறார், மறந்து போயிடுறார். அப்புறம் சாயங்காலத்துக்கு மேலே ஞாபகம் வருது, அந்த பார்த்தா எல்லாம் அவன் வீடு பூட்டியிருக்கும் போல் இருக்கு, ராத்திரி ஆகிடுதுன்னு நினைக்கிறேன், 10 மணி ஆகிடுதோ என்னவோ தெரியல. இவர் என்ன பண்ணுறார், அந்த வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டு நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிவிட்டேன், வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். இது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில் காணப்படுற நிகழ்ச்சிகள். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, இதை வந்து பதஞ்சலி யமம் நியமம்னு சொல்கிறார். தியானம் பண்ணி மோட்சம் அடையணும்னு நினைக்கிறவனுக்கு முதல் தகுதி அஹிம்சா சத்திய அஸ்தேய அபரிக்கிரக பிரம்மச்சரியம். இது அஞ்சும் என்னதுன்னா, இதெல்லாம் வந்து கூடாதுங்கிறதுல, துன்புறுத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இன்னொருத்தர் சாமானை எடுத்துக்கப்படாது, நீயும் நிறைய சாமானை சேர்த்துக்கப்படாது, உன் உடம்புல இருக்கிற அந்த என்னது அன்னத்தோட சாரத்தை நீ வீணடிக்கப்படாது, உன் உடம்புக்குள்ளே இருக்கிற விந்துவை நீ வந்து தாரணம் பண்ணணும். அது ஒரு அழகான மந்திரங்களே ஸ்லோகங்களே இருக்கு. என்னது, ஜீவனம் பிந்து தாரணாத் மரணம் பிந்து நாசனாத் அப்படின்னு ஒரு ஸ்லோகமே இருக்கு. உடம்புக்குள்ளே பகவான் நமக்கு இந்த சாப்பிட்றதுனால ஒரு சக்தியை உண்டு பண்ணுறார், அந்த சக்தியை புத்திக்கு உபயோகப்படுத்தணுமா, அப்படி உபயோகப்படுத்தினா பரம க்ஷேமம், ஆகையினால் அந்த சக்தியை வீணடிக்காதே, பிரம்மச்சரியம். இதெல்லாம் கூடாதுங்கிறதுல தாத்பரியம். அப்புறம் இன்னொன்று செய்யணுங்கிறதுல தாத்பரியம் என்ன தெரியுமா, எப்பவும் சுத்தமாக வச்சுக்கோ, உன் ட்ரெஸ்ஸு சுத்தமாக இருக்கட்டும், உன் உடம்பு சுத்தமாக இருக்கட்டும், உன் பேச்சு சுத்தமாக இருக்கட்டும், உன் மனசு சுத்தமாக இருக்கட்டும். இதுலேயும் எல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் கிளன்லினஸ் இன்டர்னல் கிளன்லினஸ், பாஹ்ய சௌச்சம் ஆந்தரம் சௌச்சம். வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், புறம் தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். மனசு தூய்மைங்கிறது வாய்மையால் காணப்படும், 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 காணப்படும். அதுதான் ரொம்ப முக்கியம், அனுபவிப்பேன்னு அர்த்தம். புறம் தூய்மை நீரால் அமையும், தண்ணியை விட்டு குளிச்சு சோப்பெல்லாம் போட்டோம்னா புறம் தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். நீ உணரலாங்கிறார், உன் மனசோட தூய்மையை நீ உணர முடியுங்கிறார், காணப்படுங்கிற சொல்லுக்கு ரொம்ப அழகான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் நாம். அப்புறம் அடுத்தது என்ன சொல்கிறார், திருப்தி. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சந்தோஷமாக இருக்கிறது என்ன, ஏதாவது டோன்ட் போஸ்ட்போன் யுவர் ஹாப்பினஸ். எந்த காரணத்தை கொண்டும் நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் சந்தோஷம், நானும் அன்னைக்கு வரப்போகிறது சந்தோஷம், ஒரு நாளும் வராது. நீ சந்தோஷமாக இருக்க பழகின்றா நல்லது, இல்லை சந்தோஷமெல்லாம் ஒரு நாளும் வர்ற சமாச்சாரம் இல்லை, நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும். அதனால் அவர் சொல்கிறார் திருப்தியாக இரு, சௌச்சம் சந்தோஷம். அப்புறம் தபஹா, தபஹான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, தபஸ்ஸுனால் நம்மளை வந்து பக்கு உருக்கிக்கிறதுன்னு அர்த்தம். தபஸ்ஸுன்னு சொன்னாலே இந்த வெயிலில் நிற்கிறோம், வெயிலில் நின்னால் நமக்கு சுடுறது இல்லையா, அதுக்கு பேர் சாஸ்திரத்தில் தபஸ்ஸுன்னு பேர். தபஸ்னா இந்த இடத்துல அர்த்தம் என்னென்னா, சாப்பாட்டை குறைக்கிறது, பேச்சை குறைக்கிறது. தவம்னு சொன்னால் நம்ம கம்ஃபர்ட்ஸை நாமளாக விரும்பி குறைக்கிறது. நம்ம பாடியை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுட்டுருக்கோம் இல்லையா, ஏன்னா ஏசி வேணும், அது வேணும், இது வேணும். கொஞ்சம் நேரம் வெயிலில் போய் நில்லுங்களே, வெயிலில் சொல்கிறான் விட்டமின் டி வருங்கிறான், வெயிலில் போய் நல்லா நின்னுன்னா விட்டமின் டி இருக்கும், உடம்புக்கு தேவை. இப்போ ரீசெண்டாக ஒரு மெடிக்கல் புக்கில் படித்தேன், சில பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த விட்டமின் டி பாடியில் இல்லாதாங்கிறான். நீ விட்டமின் டியை வேணும்னு சொன்னால் என்ன பண்ணுறதுன்னா, வெயிலில் போய் நில்லு. நம்ம மெடிக்கல் சயின்ஸ் சொன்னால், டாக்டர் சொன்னால் கேட்குறோம் நாம், சாஸ்திரம் சொல்கிறது தபஸ் பண்ணுப்பா, நீயா விரும்பி சிலதெல்லாம் குறைச்சிக்கோ. நான் வந்து வியாழக்கிழமை பேசுறது இல்லை, ஏகாதசி இன்னைக்கு பேசுறது இல்லை, ஏகாதசி இன்னைக்கு நான் சாப்பிட்றது இல்லை, ஏகாதசி இன்னைக்கு பழம் தான் சாப்பிடுவேன், இல்லாட்டி அவள் தான் சாப்பிடுவேன். அதெல்லாம் தபஸ் அதுவும் வந்து வெறுமனே தபஸ் இல்லை, அந்த சாப்பாட்டை குறைச்சிண்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஏகாதசி இன்னைக்கு 12 தடவை பாராயணம் பண்ணுவேன், பண்ணேன். அதெல்லாம் தபஸ், வாக் தபஸ்.
ஒரு வகுப்பில் சொன்னேன் இல்லையா, வாக்கு தபஸு. அங்கே போன ஞாயிற்றுக்கிழமை நலம் தரும் சொல் பேசுகிறபோது சொன்னேன். ஆ, உடம்பால் செய்கிற தபஸு, மனசால் செய்கிற தபஸு, வாக்கால் செய்கிற தபஸு, ஆ தவம் செய்ய. வள்ளுவர் 10 அதிகாரம் எழுதிட்டார் தவத்துக்கு. தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார். அப்புறம் என்னது சுவாத்தியாயம். இதெல்லாம் பதஞ்சலி முனிவர் சொல்கிறது, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். சுவாத்தியாயம்னு சொன்னால் படிக்கிறது, நூல்களை படிக்கிறது, தான் உட்கார்ந்து படிக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறேன், நீங்கள் இங்கே கிளாஸில் படிக்கிறது, நீங்கள் வீட்டில் போய் உட்கார்ந்து தினமும் திருக்குறளை ஒரு 2 அதிகாரமாவது படிக்கிறது, பகவத்கீதையில் சொல் ஸ்லோகத்தை சொல்கிறது. பதஞ்சலி முனிவர் சொல்கிறார், பகவன் நாம ஜபங்கிறார், இறைவனுடைய திருநாமத்தை சொல்கிறது சுவாத்தியாயங்கிறார். பிரணவஹா தஸ்ய வாச்சக பிரணவஹா, ஓம்கார ஜபம் சொல்கிறார் அவர். ஓம் ஓம்னு ஜபம் பண்ணு, அதுக்கு ஒரு அதிர்ஷ்ட சக்தி இருக்குது, அது உனக்கு நிறைய வேலை பண்ணும். ஆ சௌச்ச சந்தோஷ தப சுவாத்தியாய. அப்புறம் கடவுளுக்கு பூஜை பண்ணுறது, ஈஸ்வர பிரணிதானம், 5 இதெல்லாம் வேல்யூஸ். இது பதஞ்சலி சொல்லி கொடுக்குற வேல்யூஸ், இதை மறந்துடாதீங்க. பதஞ்சலி முனிவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற பண்புகள், இதை வந்து பதஞ்சலி சொல்லி தர்றார். இது மாதிரி நிறைய இருக்குது, நிறைய எத்தனை சொன்னாலும் இது முடியாது. தற்பெருமை இல்லாமல் இருக்கணும், ஆடம்பரம் இல்லாமல் இருக்கணும், எளிமையாக இருக்கணும். ஆடம்பரம் இல்லாமல்னா எளிமையாக இருக்கிறது, துன்புறுத்தாமல் இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது. அதாவது நம்ம நினைக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் கை கால். இப்போ வந்து கோயிலில் பூஜை பண்ணுறோன்னா மனசுக்குள்ளே கடவுளை நினைக்கிறது, வாய் வந்து கடவுளுடைய திருநாமத்தை சொல்கிறது, உடம்பு கை பூஜை பண்ணுறது. இந்த நேர்மையை அபிவிருத்தி பண்ணணும். சொல்லப்போனால் ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன தெரியுமா, ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா இந்த மைண்டு, வேர்டு அண்ட் டீடு, இது ரெண்டையும் என்ன சொல்கிறது, ஸ்ட்ரைட் ஆக்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. எண்ணங்களையும் சொற்களையும் செயல்களையும் நேர்படுத்துறதுக்கு பேர் தான் ஆன்மீகம்னு பேர். நீங்கள் உங்கள் எஃபர்ட்டெல்லாம் என்னதுன்னா, நம்ம உள்ளுக்குள்ளே ஒன்று நினைக்கிறது, உங்களை பார்க்குற போதே உங்களை ஒரு மாதிரி நினச்சிக்கிறது, உள்ளே வாயில் பசங்க இப்படி இருக்கேன் ஹெச்மார்கள் இல்லையோ அப்படிங்கிறது, உள்ளுக்குள்ளே இன்னமும் நினைக்கிறது. அப்படி நிறைய பேருக்கு உண்டு அந்த சுபாவம் உண்டு. அப்புறம் வந்து என்ன பண்ண, நம்ம சாதாரணமாக சொல்கிறது, நீங்கள் கூப்பிட்றேன்னு வச்சுப்போமே, எப்போ வரேன் சுவாமிஜி அப்படின்னு கேட்டால், நாளைக்கு சாயங்காலம் 6 வரேன் அப்படின்னு சொல்கிறது. சொல்கிற போதே மனசுக்குள்ளே நினைக்கிறது, 6 ஒரு 8 போயிடலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே சொல்கிறது. அப்புறம் என்ன பண்ணுறது, 8 சொல்லிவிட்டு 9 வருது. இதெல்லாம் நேர்மையின்மைன்னு பேர் சுவாமிஜி. இதெல்லாம் சாதாரண மேட்டர், சாதாரணம் இல்லை. நேரத்தை ரொம்ப ரொம்ப மதிக்கணும், மதிச்சே ஆகணும். அது மாதிரி இந்த நேர்மைன்னு பேர். அதாவது ஒரு ஸ்லோகம் அதுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் ஸ்லோகம் இருக்குது. சித்தே, அதாவது மனசேகம் வச்சஸ்யேகம் கர்மண்யேகம் துராத்மனாம், மனசன்யத்து வச்சஸ்யன்யத்து கர்மண்யன்யத்து துராத்மனாம், மனசேகம் வச்சஸ்யேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம். மகாத்மாக்களுக்கு உள்ள ஒன்று வச்சு வெளியில் பேசுறதெல்லாம் கிடையாது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். இப்படி கூட நல்ல பாட்டு தான் பாருங்க, நீங்க சொல்லலாம். எனது ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரு நினது. இதெல்லாம் மனத்துக்கு சொல்லலாம், மலர்வாய் மனமே. இது வந்து வேணுங்கிறது, ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு வேணுமே. பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், அது எனக்கு நான் சொல்லிக்கிறது. மற்றதெல்லாம் வெளியில கேட்டார். உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். இவங்களோட சேரக்கூடாதுன்னு, இவங்களோட சேரணும், இவங்களோட சேரக்கூடாது. முதல் லைன் என்ன சொல்றது, ஒருமையுடன் எனது திருமலையை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், அவங்களோட சேரக்கூடாது. அதை பாசிட்டிவா போட்டார், உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். ஆக இந்த சௌச்ச சந்தோஷ தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி. அப்புறம் இதெல்லாம் கீதையில் நிறைய ஆர்ஜவம் நிறைய இருக்கு, அஹிம்சா சாந்திர ஆர்ஜவம், ஆச்சாரிய உபாசனம், குருவை பூஜை பண்ணுறது, இது மாதிரி நிறைய வேல்யூஸ் சொல்கிறாங்க. வேல்யூஸ் இதெல்லாம் எண்டே கிடையாது.
நமக்கு என்னென்னலாம் வேல்யூஸ் வந்து லேக்கிங் நம்ம தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிற போது நம்மக்கிட்ட என்னெல்லாம் நல்ல குணம் இருக்குது, நல்ல குணம் இல்லை உங்களுக்கு. நீங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு பார்க்கக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. அதர்ஸை ஜட்ஜு பண்ணுறத அடியோடு விட்டுடணும். அதர்ஸை ஜட்ஜு பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பேட் வேல்யூ. அளவாக பண்ணலாம் தேவை இருந்தால், ஆனால் ரொம்ப முக்கியம் நம்மளை தான் நாம் ஜட்ஜு பண்ணிக்கணும். செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டை டெவலப் பண்ணணும். அப்படி பண்ணிவிட்டால் என்ன சொல்கிறது, நீ என்ன முதல் நான் சரியானால் எல்லாம் சரியாயிடும். என்ன என்ன நான் சரி பண்ணிவிட்டால் மற்றதெல்லாம் எனக்கு சரியாக தான் தெரியும். நான் இதை வந்து தப்பு சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கணும். இதுதான் குணங்களை பற்றி சொல்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு அமையறதுக்கு உங்கள் மனம் மலர வேண்டும் என்பதற்காக உங்களோடு சேர்ந்து நான் என்ன பண்ணுவேன், என் மலர் மனசுக்கு தான் பிரார்த்தனை பண்ணுவேன், பகவானே மனம் மல என்னுடைய மனம் மலரட்டும், மலர அருள் புரிவாய் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவேன். அதே மாதிரி உங்களையும் நான் வந்து உங்களுக்கும் பிரார்த்தனை பண்ணி மனமாற வாழ்த்துறேன். ஏற்கனவே நான் ஒரு வகுப்பில் சொன்னதை ஞாபகம் வச்சுங்கோ, எப்போ பார்த்தாலும் ப்ராப்பர் டிஸ்கிரிமினேஷன், ப்ராப்பர் டிஸ்கிரிமினேஷன், அப்புறம் என்னது சத்சங்கம், அப்புறம் ஆட்டோ சஜஷன், ப்ரேயர், இது நாலு ரொம்ப முக்கியம். அதாவது படித்து எப்போ பார்த்தாலும் அறிவை நல்லா வச்சுக்கிறது, அப்புறம் நல்லவங்களோட நிறைய பழகிறது, அப்புறம் என்ன பண்ணுறது நமக்கு நாமளே சொல்லிக்கிறது, அப்புறம் அஞ்சாவது நாலாவது என்னன்னு கேட்டால் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இந்த உடம்பில் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மனதை பண்படுத்துவதற்கு நான் இடைவிடாது முயல்வதற்கு இறைவா என்றென்றும் அருள் புரிவாயாக அப்படி மனசார பிரார்த்தனை பண்ணணும். இந்த இவரோட பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம சொன்னேன் இல்லையா, இவரோட பாட்டு யாரோடது வள்ளலாரோட பாடல், அதெல்லாம் நீங்கள் தினமும் பாராயணத்தில் சேர்த்துக்கணும். அறிவிலே தெளிவு சேர்த்துக்கணும். இந்த பாராயணத்தில் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கணும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் மாற்றி போட்டும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணுவோம். நிச்சயம் உங்களுடைய மனங்கள் மலரும் என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள்லாம் சாதகர்கள், நிச்சயமாக அது உங்களுக்கு நிறைவேறும் என்று சொல்லி இந்த அருளுரையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நான் ஒரு மூணு நிமிஷம் கூட எடுத்துட்டுருக்கேன்.